பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்தியாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் குந்தியுடைய மந்திர பரிசோதனையை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மேலே கார்ட்ஸ்னு இப்போ டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. குந்தி சூரிய பகவானை தன் சிந்தையில் நிறுத்தி மந்திரத்தை உச்சாரணம் செய்கிறாள். கனப்பொழுதில் சூரிய தேவரும் குந்தி முன் வந்து தோன்றுறார். பகவான் சூரிய தேவன் சொல்கிறார், குந்தி நீ என்ன நினைச்சு மந்திரத்தை உச்சாரணம் செய்த, அதனால என் ரூபத்தில் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பான் அப்படின்னு சொல்றார். அச்சத்தாலும் நாணத்தாலும் குந்தி என்ன சொன்னான்னா, நான் கன்னிகையாவேன், மடந்தையரின் கற்பை நீ அறிவாய் அன்றோ அப்படின்னு குந்தி சூரிய பகவானை நோக்கி கேட்கிறாள். சூரிய பகவான் குந்தி கிட்ட கேட்கிறார், உனக்கு குழந்தை பெற விருப்பம் இல்லை அப்படின்னா எதற்காக இந்த மந்திரத்தை நீ உச்சாரணம் செய்தாய்? இப்பொழுது நான் உனக்கு ஒரு குழந்தைய வரமா தரலனா, இந்த மந்திரத்தை உனக்கு உபதேசிச்ச குருக்கும் இந்த குலத்திற்கும் மிகப்பெரிய அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் குந்தி கிட்ட சொல்றார், இந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா உன்னை பத்தி உன் தாயும் தந்தையும் என்ன நினைப்பாங்க, ஊர் என்ன நினைப்பாங்கன்னு பயப்படாத, நான் உனக்கு ஒரு வரம் தரேன், மீண்டும் நீ கன்னியாய் மாறுவாய், அதனால பயப்படாத அப்படின்னு சொல்லி வரம் தரார். இதற்கப்புறம் என்ன நடக்குதுன்றத அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்தியாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம சேனலில் பஞ்சம வேதான்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண எல்லா பதிவுகளும் இருக்கும். நீங்கள் பார்க்காத பதிவை பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசடையோனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நன்றி. ஓம் நமசிவாய.